இதுக்கு மேல என்னால உன் கூட இங்க இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பறேன். போகாதானே உன் கால்ல வந்து கெஞ்சோம்லாம் நினைக்காத. திரும்பி வருவன் மட்டும் நீ நினைக்காத. சண்டை போட்டு போகும்போது கூட ஷாப்பிங் போற மாதிரி எப்படி மேக்கப் போட்டு போகுது பாரு. ஹலோ. சரி சரி என் மேலதான் தப்பு. வீட்டுக்கு வா. இல்ல நான் வரதா இல்ல. வை. சரி வீட்டுக்கு கிளம்பி வா. நான் வரமாட்டேன், என்னால வர முடியாது. சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாத. வை. ஹலோ. ஹலோ. இன்னைக்காவது வீட்டுக்கு வந்துருவியா? நான் தான் இல்லை, அவங்க அம்மா பேசுகிறேன்ப்பா. அப்படியா? அத்தையா பேசுகிறீங்க? வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்களேன் உங்கள் பொண்ணை. அவள் வெளியே போயிருக்கா, அவள் தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாள்ல. சும்மா சும்மா எதுக்கு ஃபோன் பண்ணி தொலை பண்ணுற? அது ஒன்றும் இல்லை அத்தை, அவள் வரமாட்டா வரமாட்டா அப்படின்ற வார்த்தையை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட வரைக்கும்லாம் எனக்கு எந்த டவுட்டும் வரல. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வீட்டுக்கு வரேன் கேட்ட பார்த்தியா, அப்போ தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு நீ இந்தமாரிலாம் என்ன வேலை பார்ப்பேன்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, அதனால். ஏங்க இன்றைக்கி எனக்கு பர்த்டே தானே, இன்றைக்கி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இல்லையா? கிஃப்டா? நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே பேபி அப்படின்னு சொன்னேன். அதான். அது ஒன்றும் இல்லைம்மா, கிஃப்டை பிரித்து பார்த்துட்டான். வேலை மேலே போயிருப்பாங்களா? வேற கிஃப்டாக கொடுத்துடலான்னு பார்க்குறேன். கல்யாண நாளைக்கு எங்கே, பிறந்த நாளைக்கு எங்கே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிஃப்டை கேட்டால் எங்கே போகிறது? எதுக்கும் கிஃப்ட் கொடுக்காமல் திட்டுவாங்க தான் மிச்சம். எப்பயாவது ஒரு கிஃப்டை கொடுத்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாயிடுவா. எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் கொடுப்போம். ஓ, இங்கே தான் இருக்கியா? நீ திரும்ப கண்ண மூடு. எதுக்கு? சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? கண்ண மூடு, அப்பதான் தெரியும். திறக்க வா. இரு. திறந்து பார். என்னது இது? ஸ்மார்ட் வாட்ச். எதுக்கு? நீ தானே கேட்ட எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி, அதான் உனக்கு கிஃப்டா சர்ப்ரைஸா வாங்கலாம்னு வாங்கி கொடுக்குறேன். நான் எப்ப வாட்ச் கேட்டேன் சொல்லு. ஆமா, ஒன்னு ரெண்டு வாங்கினாதானே பாக்குற எல்லாத்தையும் கேட்டாங்க. எப்படி ஞாபகம் இருக்கு? என்ன சொன்னேன்? பெண்மோ சொன்ன மாதிரி இருந்தது. என்ன சொன்ன? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கேட்டது தான் கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கேன், நீ மறந்துட்ட, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. அதான் பிரித்து பார்க்கலாம். இப்போலாம் சந்தோஷம் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன இது? பிளாக் கலரில் இருக்கேன். எனக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும். வாட்ச் போய் பிளாக் கலர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வாட்ச் நீ வாங்கி கொடுத்ததுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. இருந்தாலும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு நான் வச்சுக்கிறேன். ஏங்க நான் கன்சீவாக இருக்கேன்ல, கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது, கூட வேலை செய்ய அம்மா கூட்டியாந்து வச்சுக்குவான். என்ன பேசுற நீ? உனக்கு மனசாச்சே கிடையாதா? எத்தனை வருஷமா உன்னை வச்சு பார்த்துக்கிட்டாங்க, கிச்சன் பக்கமே உன்னை விடாம சோறாக்கி போட்டுக்கிறாங்க. இங்கே வந்தாலே உனக்கு தெரியுது நீ கிச்சன் பக்கம் போகவே இல்லை அப்படின்னு. இந்த அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துக்கினாங்க, படிக்க வச்சாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்கல்ல. இப்போது உனக்கு கட்டி கொடுத்தப்பறம் அவங்க ரெஸ்ட் எடுக்க வேணாமா? இப்போவும் அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க, உனக்கு அது வாங்கி தரணும் இது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு வந்துக்கிறாங்க முட்டி வலின்னு. இன்னுமே அவங்கள வந்து உனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ ச்சே, நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு. இந்த வயசுக்கு மேலே உங்கள் அம்மாவெல்லாம் கஷ்டப்படுத்தாத, புரியுதா? இப்போ நீயே எல்லா வேலையும் செய்யறாங்க. இல்லை இல்லை, என்னாலலாம் முடியாது, எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் எப்படி செய்ய முடியும்? வேணும்னா உன் தங்கச்சியை வர சொல்லு. உயிரே 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 ஓடிவிடு.